தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அதிர்ஷ்டமிக்க தலைவர் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக காங்கிரசின் தமிழகத்தின் தலைவர் பொறுப்பேற்று பல வெற்றிகளை காங்கிரஸ் தேடி தந்த ஒரு மாபெரும் தலைவர். காங்கிரஸ்லே, தமிழக காங்கிரஸ்லே 6 ஆண்டுகள் நிரந்தரமா ஒரு தலைவர் இருக்கிறது அழகுதான். அந்த அளவுக்கு மேலிடத்துக்கு நம்பிக்கையோடும் காங்கிரசுக்கு உண்மையாக உழைக்கின்ற ஒரு அருமையான தலைவர் அவர். இன்றைக்கு இந்த படத்தை துவக்கி வைத்து வாழ்த்துவது என்பது தயாரிப்பாளருக்கு ஒரு அதிர்ஷ்டம். இந்த படம் இதய கோயில், எல்லாருக்கும் இதயம் இருக்க, இதயம் இருக்கான்னு தெரியாது, ஆனா இதயம் உள்ளவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருப்பார்கள். பட்டு சட்டை, பட்டு வேட்டி, உயர்ந்த ரக துணிகள் அணிவதாலே மட்டும் மனிதன் அடையாளப்படுவதில்லை, அவன் மனிதன் அல்ல. ஆனால் மேலாடையை விட உள்ளாடைன்னு ஒண்ணு இருக்கு, மனித நேயம், மனிதாபிமானம், மனித தர்மம், இது யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் மனிதம் நிறைந்தவர்கள். அந்த இதயம் தான் கோயிலா விளங்கும். ஏன்னா மனிதர்கள் மீது அனுதாபப்படணும், அனுதாபப்படுவதன் மூலம் நேசம் ஏற்படும், மனித நேயம். அந்த மனித நேயம் ஏற்படும் போது தர்மங்கள் செழிக்கும், ஏழைகளுக்கு உதவுவார்கள். ஏழைகளை கண்டு இறந்தவர் எல்லோருமே இதே தெய்வம் தான், அந்த ஏழைகள் அவர்களை தெய்வம் மதிப்பார்கள். ஆகவே பேரறிஞர் அண்ணா கூட சொன்னார், ஏழைகள் சிரிப்பில் இதயத்தை ஏழை இறைவனை காணுகிறோம் என்றார். அதே போல இந்த இதய கோயில் ஒரு முதல் தமிழ் பெயர் வச்சிருக்கீங்க, அதுக்கு எங்களுடைய பாராட்டுகள். தமிழுக்கு பஞ்சம் ஏற்படல, ஆனா சினிமாவில தமிழ் பேருக்கு பஞ்சம் ஏற்படுச்சு. எதை எடுத்தாலும் ஆங்கிலத்துல பாருங்க. நேற்று பல கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் விஜய், வாழ்த்துக்கள். யார் என்ன கட்சி ஆரம்பிக்க, தப்பு இல்லை, ஜனநாயக நாடு. அவங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்ப இருக்கிற கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ், திமுக, அதிமுக உட்பட மக்களுக்கு தேவையான கொள்கைகள் தான் சொல்லி போராடுறாங்க, மக்களுக்காக போராடுறாங்க. இப்ப புதுசா ஒரு கட்சி வரும்போது மக்களுக்கு என்ன வித்தியாசமா செய்ய போறீங்க? அதை வைத்துதான் அவருடைய வெற்றியும் தோல்வியும். அது இருக்கிட்ட அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஏழைகளின் இதய கோயில் ஆகணும். பேரறிஞர் அண்ணா சொன்னார், என் மடியில் ஒரு கனி விழுந்தது, அந்த கனியை நான் இதயத்தில் வைத்துக் கொண்டேன், அதுதான் இதய கனி எம்ஜிஆர் என்றார். அந்த மாதிரி இதயத்தில் இடம் பண்ணணும்னா ஏழைகளுக்கு என்ன பண்றீங்க? அதை வைத்துத்தான். அதனால் இந்த படம் மக்களை கவர வேண்டும். இதுல இன்னொன்று வித்தியாசம் என்னன்னா, ப்ரொடியூசர் எங்க வட சென்னையை சார்ந்தவர், வண்ணாரப்பேட்டையை சார்ந்தவர், இணை தயாரிப்பாளர் எங்க பகுதி. ஆகவே இந்த வண்ணாரப்பேட்டையில இருந்து கலைப்புலியர் தானு பெரிய தயாரிப்பாளர் இருக்கார். ஐசரி வேலனுடைய மகன் ஐசரி கணேஷ், அவன் இப்ப ஒரு பெரிய தயாரிப்பாளர். அடுத்து நான் சிறுபட தயாரிப்பாளர். பேர் சொல்ற அளவுக்கு ராயபுரத்துல இருந்து இவங்க எங்களை தவிர பெருசா வேற யாரும் வரல. இப்ப இந்த தம்பி விஜய ராஜேந்திரன் அம்மா தயாரிப்பாளர், அவருடைய கணவர் தான் கூட இருந்து இயக்குகிறார், மகன் நடிக்கிறார். எங்களுக்கு என்னன்னா, அந்த காலத்துல இருந்து நான் போராடுறது எங்க வட சென்னையை சார்ந்தவர்கள் முன்னேறணும், அது சுயநலம் தான். அதுல என் தம்பி ராஜேந்திரன் துணிச்சலோடு இந்த இதய கோயிலை ஆரம்பித்து தன் மகனையே கதாநாயகனாக அறிமுகம் செய்கிறார். நம்முடைய டைரக்டர் தம்பி ஜீவன் மயில் அவர்கள், முருகனுடைய வாகனம் மயில்,
நீ முருகனா இருந்து இந்த கையுறவை காப்பாற்று, இந்த கதையை காப்பாற்று, தயாரிப்பாளரை காப்பாற்று. ஒரு தயாரிப்பாளர் வெற்றியும் தோல்வியும் இயக்குனர் கையில் தான் இருக்கு. இன்னைக்கு எத்தனை ஹீரோக்கள் உருவாக இருந்தாலும் சார், ரஜினி முதல் கொண்டு அஜித் விஜய் யாரா இருந்தாலும் அவர்கள் முன்னேற்றத்திற்கு, அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டதற்கு டைரக்டர்கள் தான் காரணம். என் தம்பி உதயகுமார் சின்ன கவுண்டர் யஜமான் கிழக்கு வாசல் போன்ற மிகப்பெரிய படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக்கி அந்த ஹீரோக்களுக்கும் ஒரு ப்ரமோஷன் கொடுத்தவர் பேரரசு, இயக்குனர் பேரரசு. விஜய் நடித்த இரண்டு படங்கள் சிவகாசி திருப்பாச்சி பெரிய வெற்றி படம். அது ஒரு இயக்குனரால் தான் நடிகர்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்குது. இயக்குனர் மனசு வைக்கல, திறமையை காட்டலன்னா எந்த ஹீரோ மெழுக போறது இல்லை. அதனால எங்க ஏரியா புள்ள ராஜேந்திரன் மகன், எங்க குடும்பத்து புள்ள, அவன் ஒரு ஹீரோ ஆனா எங்களுக்கு பெரிய பெருமை, வட சென்னைக்கு பெருமை, தமிழகத்துக்கு பெருமை. ஆகவே இந்த இதய கோயில் ஏழைகளின் இதயில், மக்களின் இதயத்தில் இடம்பெற்று வெற்றி படமா அமைஞ்சு ராஜேந்திரன் அவங்க மனைவி தயாரிப்பாளர் வெற்றி பெற்று தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும். இந்த பிள்ளையும் நிறைய படங்கள் நடிக்க வேண்டும். வாழ்த்துகிறேன். நல்ல இதயம் கொண்டவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். எங்கள் இதயங்கள்ல நல்ல வாழ்த்துக்களை சேர்த்து இந்த ஹீரோ வாழ்க, இயக்குனர் வாழ்க, தயாரிப்பாளர் வெற்றி பெற்று வாழ்க. நன்றி, வணக்கம்.